வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ, இன்றைக்கி நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்க அவசியம் எல்லோரும் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயத்தை பற்றி தான். அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நாங்கள் விஷயத்துக்குள்ளே போகலாம். இந்த விஷயம் எனக்கு எப்படி தெரிய வந்ததுன்னா, டிவியில் நடந்த ஒரு ரியாலிட்டி ஷோ பார்த்தது மூலமாக என்னால் தெரிஞ்சுக்க முடிஞ்சது. அது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது கொரோனா காலத்தில் யாருக்கும் வேலை அதிகமாக இல்லை, வீட்டில் வருமானமும் குறையிறதுனால, பள்ளிகளும் திறக்காததுனால குழந்தைங்க எல்லாருமே வேலைக்கு போகிறதா ஒரு ஆசிரியர் சொல்லி வருத்தப்பட்டாங்க. என்ன மாதிரி வேலைகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாட்டர் கேன் போடுறது, அது இல்லாமல் செங்கல் சூளைகளில் போகிறது கொத்தனார் வேலைக்கு, பின்ன மெக்கானிக் ஷாப்பில் வேலைக்கு போகிறது, இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட்டுகளில் வேலைக்கு போகிறது. அப்படி அவங்க வேலைக்கு போக ஆரம்பித்ததுனால கிடைக்கிற வருமானம் அந்த குடும்பத்தோட தேவையை பூர்த்தி பண்ணுறதுனால, இந்த பெற்றவர்களுக்கும் குழந்தைகளை படிக்க வைக்கணுங்கிற ஆர்வமும் குறையுது. அந்த குழந்தைங்க சம்பாதிக்க ஆரம்பித்து பணத்தோட ருசி கண்டதுனால அவங்களுக்கும் படிக்கணுங்கிறதுல ஆர்வம் குறையிறதான் அந்த ஆசிரியர் சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஒரு ப்ளஸ் டூ படிக்கிற மாணவி, ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட், குடும்ப சூழ்நிலை காரணமாக ஒரு மெடிக்கல் ஸ்டோரில் போய் வேலைக்கு போயிட்டு, திருப்பி எத்தனையோ முறை அந்த ஆசிரியர் வர சொல்லி கெஞ்சிட்டும், அவளோட வீட்டு சூழ்நிலையும் அவளோட பொருளாதார சிக்கலும் அவளால் படிப்பை அதை வந்து ஏற்றுக்க முடியாத சூழ்நிலைக்கு அவளை கொண்டு போயிட்டதா அந்த டீச்சர் ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, ஆன்லைன் கிளாஸஸ்ங்கிற பேரில் நடக்கிற கூத்து ரொம்ப கொடுமையாக இருக்குங்க. ஆன்லைன் கிளாஸஸ்லாம் கரெக்டான ப்ரொசீஜரில் நடக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. நிறைய பிள்ளைங்க ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறதே இல்லை. சில பிள்ளைங்க ஆன்லைன் கிளாஸை ஆன் பண்ணி வச்சுட்டு அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிருந்தாங்க. டீச்சர்ஸும் ஆன்லைன் கிளாஸஸில் படிக்கிற பிள்ளைங்களுக்கு மாத்திரம் அட்டென்ஷன் கொடுக்குறாங்க. எல்லா பிள்ளைங்களோட அட்டண்டன்ஸை மட்டும் செக் பண்ணிவிட்டு படிக்கிற பிள்ளைங்கக்கிட்ட மட்டும் க்வெஸ்சன் கேட்கவும், அந்த பிள்ளைங்களுக்கு மட்டும் கவனத்தை கொடுக்கும்போது, இந்த படிக்காத பிள்ளைங்க ஆட்டோமேட்டிக்காக ஆன்லைன் கிளாஸை குவிட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் பள்ளி நிர்வாகம், நீ ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணினாலும் சரி பண்ணலைனாலும் சரி, எனக்கு உண்டான ஃபீஸை நீங்கள் கரெக்டாக அடைக்கத்தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி பெற்றவர்களுக்கு அதிகமான ப்ரெஷரை கொடுக்குறாங்க. அரசாங்கம் என்ன தான் இப்போ உள்ள சூழ்நிலைக்கு யாரையும் ப்ரெஷர் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாலும், அது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆன்லைனில் எக்ஸாம் எழுதுறதுக்கு வீட்டில் இருந்து பேப்பரை கொண்டு போயிட்டு பேப்பர் ஃபீஸ் கட்டுற பேரண்ட்ஸ் எல்லாம் நான் பார்த்துருக்கேன். இதில் என்ன விஷயம்னா, நாம் எதிர்த்து எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டோம்னா அந்த பிள்ளைய பிளாக் பண்ணிடுறாங்கன்னு பயப்படுறாங்க. நல்லா சிந்திச்சு பாருங்கள் மக்களே, பணம் கொடுக்கறது நாம், வாங்குறவங்க அவங்க. ஆனால் பணம் கொடுக்குற நாம தான் பயந்துக்கிட்டு இருக்கோம், வாங்குறவங்க நம்மளை பயமுறுத்திக்கிட்டே தான் இருக்காங்க. பயந்துக்கிட்டே இருக்க இருக்க நம்ம அவங்க பயமுறுத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. இதை ஒரு பள்ளியிலையோ கல்லூரியிலையோ சேர்க்கறதுக்கு முன்னாடி அவ்வளவு இனிமையாக பேசி நாங்கள் இருக்கோம்னு சொல்லுவாங்க, கடைசியில் அவங்க மட்டும்தான் இருப்பாங்க, நாம் தெருவில் தான் நிற்போம். அவங்க செழிப்பான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க. இவ்வளவுத்தையும் சகித்து நாம் பிள்ளைங்களை படிக்க வச்சா நம்ம பிள்ளைங்களுக்கு கல்வி தரமானதாக இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஏன்னா மார்க் எடுக்க மிஷினையோ இல்லை பந்தய குதிரையோ தான் ரேஸுக்கு தயார் பண்ணுற மாதிரி தயார் பண்ணுறாங்களே தவிர, அந்த வாழ்க்கைக்கு அடிப்படையான விஷயங்களை கண்டிப்பாக சொல்லி கொடுக்குறதே இல்லை. அப்படி இல்லைன்னா அடுத்த மாநிலங்கள்லாம் பயப்படாத அந்த நீட் தேர்வுக்கு நம்ம பிள்ளைங்க பயப்படவே மாட்டாங்க. எங்கள் காலங்களில் என்ட்ரன்ஸுன்னு இருக்க தான் செஞ்சிச்சு. நானும் என்ட்ரன்ஸ் எழுத தான் செஞ்சேன். என்ட்ரன்ஸில் எப்படியும் செலக்ட் ஆயிடுவோம் அப்படிங்கிற நம்பிக்கையில் வேறு எந்த கோர்ஸுக்குமே நான் அப்ளை பண்ணவே இல்லை. ஆனால் எனக்கு கட் ஆஃபில் மார்க்கு குறைஞ்சிட்டு, காசு கொடுத்த சீட்டு தாரேன்னு சொன்னாங்க, ஆனால் எங்கள் அப்பா காசு கொடுத்து சீட்டு வாங்கி தரமாட்டேன்னு சொன்னாங்க. கடைசியில் எனக்கு கிடச்சது பிஏ தான்.
கனவு கருகி போன வருத்தம் இருக்க தான் செஞ்சுது. ஆனால் மனசை தேத்திக்கிட்டு நான் எனக்கு கிடைச்சதை நான் திருப்தியாக செய்யத்தான் செஞ்சேன். அந்த மாதிரி ஒரு மனநிலை இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு இல்லை. நீட்டுன்னு கேட்டாலே பயப்படுறாங்க. நீட் தேர்வை ரத்து செய்கிறதுக்காக பல போட்டி நடந்துக்கிட்டு இருக்குது. நீட் தேர்வை எதிர்கொண்ட ஒரு மாணவியோட அம்மா என்கிட்ட சொன்ன விஷயம், அவங்க படித்த விஷயம் எதுவுமே நீட் தேர்வில் கேட்கப்படலை, தனியாக இதுக்குன்னு கோச்சிங் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் பிளஸ் ஒன் பிளஸ் டூவுக்கு பார்த்து பார்த்து ஒவ்வொரு டியூஷனாக வச்சு அந்த டியூஷனுக்கெல்லாம் செலவும் பண்ணிட்டு இப்படி என்ட்ரன்ஸுக்கும் நாங்கள் நீட்டுக்குன்னு சொல்லி நாங்கள் தனியாக செலவு பண்ணுறதுக்கு பதிலாக ஆன் கிளாஸ் முடித்த உடனே கோச்சிங் சென்டரில் கொண்டு விட்டுடலாமே அப்படின்னு குமுறி கேட்டாங்க. நியாயமான குமுறலாக தான் எனக்கு படுது. அந்த அளவுக்கு தான் நம்மளோட தரம் இருக்கிறது அப்படிங்கிறத நாம் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். கிராமத்தில் அரசு பள்ளியில் தமிழ் வழி கல்வி கற்ற என்னோட ஃப்ரெண்டு இப்போ அப்பல்லோவில் ரேடியாலஜியில் மிகப்பெரிய புகழ்பெற்ற டாக்டராக இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இன்ஜினியராகவும் இருக்கிறாங்க. அப்போ பணத்தை தனியாக செலவு பண்ணால் கூட பயப்பட வேண்டி இருக்குது. அந்த அளவுக்கு தான் நம்மளோட கல்வியோட தரம் இருக்குது. என்ட்ரன்ஸ் எழுதி இதில் டாக்டரோ இன்ஜினியரோ கிடைக்காட்டால் அதுக்கு தகுந்த மாதிரி பேராமெடிக்கலில் ஏதாவது நமக்கு கிடைச்சதுன்னா அதை படிக்கலான்னு முன்னாடி இருந்தது. இப்போ எந்த ஒரு பேராமெடிக்கல் சயின்ஸ் எடுத்து படிக்கிறதா இருந்தாலும் அதுக்கும் நீட் கண்டிப்பாக எழுதணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு சட்டம் வந்திருக்கிறதுனால கண்டிப்பாக பிள்ளைங்களுக்கு வந்து பயம் அதிகமாக ஆகிருக்குது. பணம் இருக்கிறவங்க தனியார் கல்லூரிகளில் பணம் கொடுத்து சேர்ந்துருவாங்க. இதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கேபிடேஷன் ஃபீஸே அதில் லட்சங்களை தொடும். இப்படி அவங்க பணம் கொடுத்து அதிகமான பணம் கொடுத்து படிக்கும்போது அதை வந்து எப்படி திருப்பி சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு வியாபார நோக்கு வருமே தவிர அதில் எந்த விதமான சேவை மனப்பான்மையோ இல்லை அந்த ஒர்க்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு டெடிக்கேஷனோ இல்லாமல் போயிடுங்கிறது தான் ரொம்ப வருத்தமான விஷயம். திருடமாக பள்ளி இல்லாததுனால மாணவர்கள் அடிப்படை விஷயத்த கூட மறந்துட்டாங்க. அடுத்த கல்வியாண்டு சிறப்பானதாக இருந்தால் மட்டும்தான் மாணவர்களுக்கான பாதையும் சிறப்பானதாக இருக்கும். இல்லைன்னா முதல்ல சொன்ன மாதிரி ட்ராப் அவுட்டுகள் அதிகமாகிறதை நம்ம வேதனையோடு பார்க்க வேண்டி வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற நல்ல தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.